தமிழகத்தை தாக்க வரும் புயல்களை முன்கூட்டியே எச்சரிக்கைகளை துல்லியமாக தருகிறது வெதர் ரேடார் செயலி. மேலும் புயல்களின் திசைகளை துல்லியமாக காட்டுகிறது வெதர் ரேடார் செயலி. மற்றும் எந்த மாவட்டத்தை நோக்கி புயல்கள் வருகிறது பார்க்க பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது உருவாகி இருக்கிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில் மீண்டும் சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்ய தொடங்கியிருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. சென்னை அதன் புறநகர் பகுதியில் தற்போது பெய்து வரக்கூடிய மழை தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும். நாம் எதிர்பார்க்கப்பட்டபடியே சென்னையில் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இன்று இரவில் மழை பொழிவிருக்கும். அந்த கருப்பு மழை அப்படின்னு சொல்லுவோம், பிளாக் ஆஃப் ரெயின்ஃபால், அதாவது 2015 வந்த அதே சுற்று மழைப்பொழிவு மீண்டும் வந்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே அளவில் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. பெய்த தொடங்கிவிட்டால் மழைப்பொழிவு நிற்காமல் பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழைப்பொழிவு தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கும் என்கின்ற காரணத்தினால பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது இந்த சென்னை மட்டுமல்ல, இதில் திருவள்ளூரும் வருகிறது. திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களும் வருகிறது. இன்னொருத்தர் வந்து கேள்வி, சென்னையில் பாதிக்கப்படும் அளவிற்கு மழை தொடர்ச்சியாக பதிவாகுமா அல்லது விட்டுவிட்டு பதிவாகுமா என்கின்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அதாவது தற்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மழை இருப்பதற்கான வாய்ப்புகளை அளவு கடந்த மேகக்கூட்டங்கள் அந்த பகுதி சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம பார்த்துக்கொண்டிருக்கிறோம். சேனலுடன் தொடர்ந்து இணைந்து